ஐய் ஸ்டூடெண்ட்ஸ் மை நே முருகபாண்டியன் தமிழ்நாடு சிலபஸில் டென்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் யூனிட் ஃபோர் ஜாமண்ட்ரி அதில் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் ஒன் இந்த சமம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த சமம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்க இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் வேர்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிடுங்க ஓகே சம்ஸ் பார்க்கலாம் இப்போ இதில் that, ஷோ தட் எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் ஒனில் ஷோ த ட்ரையாங்கிள் symbol triangle சிம்பிள் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் இந்த ரெண்டு triangle சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணும்? ப்ரூஃப் பண்ணும் ஓகே இங்கே டயக்ராமும் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த டயக்ராம் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த ரெண்டு triangle similar triangle, அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டயக்ராமில் பாருங்கள் இதில் டூ கொஸ்டின்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள் இதில் இது ஒரு சைடு கொடுத்துருக்காங்களா ட்ரையாங்கிளோடைய ஒன் சைடுனுடைய வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து இது செகண்டு சைட்னுடைய வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கனா இந்த ஆங்கிள்ஸ் இருக்குது இந்த டூ சைடுக்கும் பிட்வீனில் ஆங்கிள்ஸ் இருக்குது ஓகே இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் ட்ரையாங்கிள் பிஎஸ்டி அண்டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வரும் கொஸ்டின் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் தான் அப்படி எடுத்துருக்கோம் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் எந்த சைடு எடுக்கிறேன் அப்படின்னாக்க இந்த பிஎஸ் பிஎஸ் டிவைடட் பை அது அப்புறம் அடுத்து பாருங்கள் இந்த பிக் ட்ரையாங்கிளில் எந்த சைடு எடுக்கிறோம் அப்படின்னா இந்த பிக்யூ இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸினுடைய ரேசியோ பிஎஸ் வந்து எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ அடுத்தது பி பாயிண்ட்லேருந்து கியூ பாயிண்ட் வரையும் எவ்வளோ அப்படின்னாக்கா டூவையும் ஒன்னையும் ஆட் பண்ணால் த்ரீ டூ ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்வல் டு டூ பை த்ரீ ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு இது வந்து என்ன அப்படின்னாக்க சைடு ஓகே இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் சைட்ஸினுடைய ரேசியோ டூ பை த்ரீ அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ கொண்டு வந்துருக்கோம் அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த பிங்கிற ஆங்கிள் வந்து காமன் ஆங்கிளாக இருக்குது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே பிஎஸ்டி பிஎஸ்டிங்கிற ட்ரையாங்கிளிலையும் இந்த பிங்கிற ஆங்கிள் இருக்குது பிக்யூ ஆருங்கிற ட்ரையாங்கிள்லேயும் இந்த பிங்கிற ஆங்கிள் இருக்குது ஓகே அப்போ ஆங்கிள் பிஇஸ் காமன் காமன் ஆங்கிளாக இருக்குது இது வந்து என்ன அப்படின்னா ஆங்கிள் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லேயும் பிங்கிற ஆங்கிள் வந்து காமனாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த சைட்ஸ்னுடைய ரேஷியோ எழுதலாம் ஃபஸ்ட்டு சுமால் ட்ரையாங்கிள் தான் இருக்குது அப்போ ஸ்மால் ட்ரையாங்கிள் தான் எடுக்கணும் ஸ்மால் ட்ரையாங்கிளில் என்ன அப்படின்னாக்கா பிடி சைடு நம்ம எடுக்கிறோம் பிடி டிவைட் பை அடுத்து இந்த பிக் ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த சைடு வந்து என்ன அப்படின்னாக்க பிஆர் இஸ் ஈக்குவல் டு பிடினுடைய வேல்யூ என்ன அப்படின்னா ஃபோர் டிவைட் பை அடுத்து பி பாயிண்ட்லேருந்து ஆர் பாயிண்ட் வரும் என்ன வேல்யூஸ் அப்படின்னாக்க ஃபோர் ப்ளஸ் டூ இஸ் ஈக்வல் டு ஃபோர் டிவைட் பை ஃபோர் இன் டு பண்ணால் சிக்ஸு அடுத்து நெக்ஸ்ட்டு டூ டேபிளில் கேன்சல் பண்ணால் டூ டூ சார் ஃபோரு த்ரீ டூ சார் சிக்ஸ் அப்போ டூ பை த்ரீ இது நமக்கு என்ன கிடச்சிருக்கு இது வந்து சைட்ஸ் ஓகே அப்போ பை எஸ்ஏஎஸ் அந்த சிமிலாரிட்டி ப்ரூஃப் பண்ணுறதுக்கான கிரிட்டீரியாவை நம்ம இங்கே ப்ரூஃப் பண்ணிட்டோம் பைஎஸ்ஏஎஸ் கிரிட்டீரியா பை எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டி பைஎஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டி இந்த கண்டிஷனை நம்ம ப்ரூஃப் பண்ணதுனால ட்ரையாங்கிள் பிஎஸ்டி ட்ரையாங்கிள் பிக்யூஆர் இந்த ரெண்டு ட்ரையாங்களும் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம் சொல்லிடலாம் ஓகே இதுதான் இந்த ரெண்டு இந்த ரெண்டு ட்ரையாங்களும் சிமிலராக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க அதை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு இதே எக்ஸாமுலேயே செகண்டாக ஒரு சம் இருக்குது அந்த சம்மு இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ எப்படி நம்ம சால்வ் பண்ணமோ அதே சேம் கான்செப்ட் தான் யாரும் எதுவுமே இல்லை ட்ரையாங்கிள் பிஎஸ்டி ட்ரையாங்கிள் பிஎஸ்டி அண்டு ட்ரையாங்கிள் ஆர் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் இப்போ என்ன பண்ணணும்னா சிம்லர் ட்ரையாங்கிள் நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஓகே இப்போ ஸ்மால் ட்ரையாங்கிள் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க அதில் வந்து எது எடுத்துக்கலாம் அப்படின்னாக்க பிஎஸ் எடுத்துக்கலாம் பாருங்க இந்த சைடு பிஎஸ் இந்த சைடு அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இந்த பிக் ட்ரையாங்கிளில் எந்த சைடு எடுக்கணும் அப்படின்னா பிக்யூ ஓகே இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய ஒரு கரஸ்பாண்டிங் சைட்ஸை ரேசியோவாக நம்ம ரைட் பண்ணிட்டோம் இஸ் ஈக்குவல்ட்டு பிஎஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க டூ பிக்யூவோட வேல்யூ பார்த்திங்கன்னா டூ பையன் த்ரீயும் ஆட் பண்ணணும் டூ ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்வல்ட்டு டூ பை ஃபைவ் ஓகே இது வந்து என்னது சைட்ஸ் ஓகே சைட்ஸினுடைய ரேசியோ தான் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் சைட்ஸினுடைய ரேசியோ வேல்யூ தான் டூ பை ஃபைவ் அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த ரெண்டு சைடுக்கும் பிட்வீனில் இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா இந்த பிங்கிற ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மால் ட்ரையாங்கிள்லேயும் இந்த பிங்கிற ஆங்கிள் இருக்குது இந்த பிக் ட்ரையாங்கிள்லேயும் இந்த பிங்கிற ஆங்கிள் இருக்குது அடுத்து ஆங்கிள் பிஇஸ் காமன் ஆங்கிள் இஸ் காமன் இது வந்து எனது ஆங்கிள் ஆங்கிள் வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லேயும் காமனாக இருக்குது அப்படின்னு அதனால் அதனால ஆங்கிள் மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த சைட்ஸினுடைய இந்த டூ ட்ரையாங்கிளில் இருக்கக்கூடிய சைட்ஸோட ப்ரொப்போஷல் நம்ம ரைட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஸ்மால் ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னாக்கா பிடி இந்த பிடி சைடுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய சைடு வந்து பிக் எது நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி பாயிண்ட்லேருந்து ஆறு பாயிண்ட் வரைக்கும் PR is equal to PT வந்து என்ன அப்படினாக 2 உங்கர வேலைக் கொடுத்திருக்காங்க P pointல் வந்து R point வரியும் 2 plus 3 is equal to 2 by 5 okay இது வந்து என்னது side okay by okay இப்பு இந்த 2 triangleலையும் பார்த்தீனாக்க டூ சைட்ஸ் வந்து க டூ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது ஒரு ஒரு ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஓகே அப்போ நம்ம என்ன க க்ரிட்டீரியா சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கான கிரிட்டீரியாவை நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க பை எஸ்இஎஸ் பை எஸ்இஎஸ் சிமிலாரிட்டி பை SAS similarity அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இந்த SAS similarity நம்ம சொன்னதனால ட்ரையாங்கிள் PST Similar ட்ரையாங்கிள் PQR ஓகே ரைட் அப்படியே பாருங்கள் இந்த எக்ஸாம்பிளில் இந்த ரெண்டு சம்மே பார்த்தீங்கன்னாக்க சேம் மாடல் தான் ஓகே ரெண்டுமே பாருங்க எஸ்ஏஎஸ் கிரிட்டீரியாவை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எஸ்ஏஎஸ் சிமிலர் கிரிட்டீரியாவை தான் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஓகே ரைட் சிம்பிளான சம்மு தான் சைடு ஆங்கிள் சைடு ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் டூ பார்க்கலாம் எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் டூவில் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் இதுவும் அதே மாதிரி தான் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிம்லர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ப்ரூஃப் பண்ண போகிறோம் ஓகே இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் எடுத்து எழுதிக்கலாம் இங்கே சிமிலர்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிள் பிக்யூஆர் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம என்ன பண்ணணும் சிம்லர் ட்ரையாங்கிள்ன்னு ப்ரூஃப் பண்ணணும் ஓகே ரைட் இப்போ நம்ம இதில் வந்து கரஸ்பாண்டிங் சைஸ்னுடைய ரேஷியோவை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுல நமக்கு சின்னதாக கன்ஃபியூஷன் ஆகும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா எந்த சைடு இப்போ இப்போ எந்த ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ட்ரையாங்கிள் ஏபிசி தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அடுத்த ட்ரையாங்கிள் பிக்யூஆர் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கொடுத்துருக்காங்க ஓகே இது ஃபஸ்ட்டு இது செகண்டு இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிளா சிமிலர் ட்ரையாங்கிளா அப்படின்னு வந்து கொஷின் மார்க் கேட்டிருக்காங்க ஓகே ஃபஸ்ட்டு இந்த பிக் ட்ரையாங்கிளில் ஓகே நம்ம பிக் ட்ரையாங்கல் தான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கோம் அப்புறம் பிக் ட்ரையாங்கிளில் எந்த சைடு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாக்க இந்த ஏபி சைடு ஏபி பை அதே மாதிரி இதில் பாருங்கள் எந்த சைடு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாக்க இந்த க்யூ இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் பை த்ரீ சிக்ஸ் பை த்ரீ ஏபிங்கிற இந்த ட்ரையாங்கில் ஏபிங்கிற சைடையும் செகண்ட் ட்ரையாங்கில் பிக்யூங்கிற சைடையும் நம்ம சூஸ் பண்ணிவிட்டோம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒன் த்ரீ சார் த்ரீ டூ த்ரீ சார் சிக்ஸ் அப்போ டூ பை ஒன் ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் அனதர் ஒன் சைடு இருக்குது இல்லையா அதை நம்ம எடுக்கலாம் பிக் ட்ரையாங்கிளில் நம்ம பிக் ட்ரையாங்கிள் தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிறோம் ஓகே பிசி பிசி பை பிசிபை கியூஆர் பிசி சைடு வேல்யூ என்ன அப்படின்னா டென் கியூஆர் சைடு வேல்யூ என்ன அப்படின்னாக்கா ஃபோர் இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் ஓகே okay, simplify பண்ணால் டூ டூ 4, ஃபோரு ஃபைவ் 10. சார் நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு அப்படின்னாக்க ஃபைவ் பை டூங்கிறது கிடச்சிருக்கு ஓகே இப்போ இதில் கிடச்சிருக்கக்கூடிய இந்த 2 வேல்யூஸ் பாருங்களேன் ஒரு வேல்யூ வந்து டூ பை ஒன்னாக இருக்குது அனதர் ratio வந்து ஃபைவ் பை டூவாக இருக்குது அப்போ இது ரெண்டு ஈக்குவலாக கிடையாது நாட் ஈக்குவல் ஓகே இந்த டூ வேல்யூஸும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்திருந்தால் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் இப்போ ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூவும் பாருங்கள் நாட் ஈக்குவலாக இருக்குது ஓகே அதனால் கரஸ்பாண்டிங் ஆர் நாட் ப்ரொப்போஷனல் கரஸ்பாண்டிங் ஆர் நாட் ப்ரொப்போர்ஷனல் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் நாட் ப்ரொப்போர்ஷ்னல் ஓகே தேர் ஃபோர் ட்ரையாங்கிள் இதில் பாருங்கள் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் தான் வந்து சிமிலர் ட்ரையாங்கிளாக கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க ஓகே அப்போ ட்ரயாங்கிள் ஏபிசிஸ் NOT SIMILAR நாட் சிமிலர் டூ ட்ரையாங்கிள் PQR ஓகே Right இந்த சிம்மில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த GIVEN டூ ட்ரையாங்கிள்ஸும் வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் பார்த்தீங்கன்னாக்கா சிமிலர் TRIANGLE வரல ஓகே சிமிலர் TRIANGLE இல்லை ஓகே இந்த கிவன் டூ சைட் மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம செக் பண்ணும்பொழுது இந்த ரெண்டு TRIANGLE சிமிலர் ட்ரையாங்கிளாக வராமல் இருக்கு ஓகே நம்ம இதை நம்ம செக் பண்ணிவிட்டோம் அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்டு சம் பார்க்கலாம் ஓகே எக்ஸ் எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஓகே இந்த எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் த்ரீயில் என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் ஆங்கிள் பி இது ஃபைன் பண்ண சொல்லிவிட்டு இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கொஸ்டினில் இந்த ரெண்டு டயக்ராமும் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க ஓகே ஃபர்ஸ்ட்டு இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்து எழுதிக்கலாம் ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிள் ஏபிசி அண்டு இந்த triangle என்னாவது பிக்யூஆர் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் ஓகே இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து ஃபஸ்ட்டாகவும் இது செகண்டாகவும் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே ரைட் இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா கரஸ்பாண்டிங் சைட்ஸினுடைய ரேசியோ நம்ம எழுதலாமா இப்போ இதில் பார்த்திங்கன்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது வெரி வெரி சிம்பிள் இப்போ இதில் பார்த்திங்கன்னா த்ரீ இருக்கா அந்த த்ரீயோட டூவை அவங்க பிளே பண்ணால் எந்த சைடு வருது சிக்ஸு ஓகே அப்போ ஏபி பை ஆர்க்யூ பாருங்க இந்த ரெண்டு சைடும்தான் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னாக்க ஏபி பை இந்த சைடு வந்து என்னது அது ஆர்க்யூ ஆர்கியூ ஈக்குவல்டு இதில் பாருங்கள் ஏபியோட வேல்யூ வந்து த்ரீ பை இதில் சிக்ஸ் equal to த்ரீ டேபிளில் கேன்சல் பண்ணால் ஒன் த்ரீ சார் 3 2 த்ரீ சார் 6 அப்போ 1 பை டூ அடுத்து நெக்ஸ்ட்டு second ஒரு சைடு சூஸ் பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த BC சைடு first AB சூஸ் பண்ணுறேன்னா இப்போ BC சூஸ் பண்ணுறேன் பிசி பை ஓகே இந்த இந்த சைடு நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே இந்த சைடுக்கு கரஸ்பாண்டிங் சைடாக இருக்கக்கூடிய சைடு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸோட டூ த்ரீயோட டூவை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த சைடு வந்துச்சு சிக்ஸு இந்த சிக்ஸோட டூவை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டுவெல் வருதா ஓகே அப்போ இந்த சைடு செகண்டு கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஓகே பை பிக்யூ பிசியோட வேல்யூ PQ பிக்யூவோட வேல்யூ 12, ஒன் சிக்ஸ் ஆர் 6, டூ சிக்ஸ் ஆர் 12, அப்போ ஒன் பை டூ ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்டாக இருக்கிறது இந்த சைடு ஓகே தேர்டு கரஸ்பாண்டிங் சைட்ஸ் இதில் பாருங்கள் இங்கே த்ரீ ரூட் த்ரீன்னு கொடுத்துருக்காங்களா அந்த த்ரீயோட டூ அமௌண்ட்லே பண்ணால் சிக்ஸ் ரூட் த்ரீ ஓகே அப்போ AC by PR இஸ் ஈக்குவல் டு ஏசியோட வேல்யூ இங்கே என்ன அப்படின்னா த்ரீ ரூட் த்ரீ டிவரைட் பை பிஆரோட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிக்ஸ் ரூட் த்ரீ சிக்ஸ் ரூட் த்ரீ இதில் வந்து ரூட் த்ரீக்கும் ரூட் த்ரீக்கும் கேன்சல் பண்ணிடலாம் ஒன் த்ரீ சார் த்ரீ டூ த்ரீ சார் சிக்ஸ் ரிமைனிங் இருக்கிறது ஒன் பை டூ மட்டும்தான் இருக்குது ஓகே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே பாருங்களேன் ஒன் பை டூ ஒன் பை டூ ஒன் பை டூ த்ரீ சைட்ஸ்னுடைய இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சைடோட ரேஷியோ செகண்ட் சைடோட ரேஷியோ தேர்டு சைடோட ரேஷியோ இந்த த்ரீ சைட்ஸோட ரேஷியோ வேல்யூ பார்த்திங்கன்னா சேமாக வந்திருக்கு அப்போ இந்த த்ரீ ரேஷியோவும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும் ஏபிபை ஆர்கியூ ஈக்குவல் டு பி இது எல்லாமே பார்த்திங்கன்னா சைடு தான் எஸ் எஸ் மீன்ஸ் சைடு ஓகே பிசிபை பிக்யூ ஸ் ஈக்குவல் டு ஏசி பை பிஆர் ஓகே இது வந்து நம்ம ஈக்குவல்னு சொல்லிட்டோம் இதை வந்து ஈக்குவல்னு சொன்னதுனால இப்போ நம்ம என்ன சிமில என்ன சிமிலாரிட்டி கிரெட்டீரியா நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் எஸ்எஸ்எஸ் பை ட்ரிபுல் எஸ் சிமிலாரிட்டி பை ட்ரிபுல் எஸ் சிமிலாரிட்டி ஓகே அதனால் ட்ரையாங்கிள் ஏபிசி ஓகே நம்ம ரெண்டு ட்ரையாங்கல் எடுத்துருந்தோம் இல்லையா இந்த ரெண்டு ட்ரையாங்களும் ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளும் பிக்யூஆர் அப்படிங்கிற ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசியும் ட்ரையாங்கிள் பிக்யூஆரும் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் ஓகே ரைட் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிம்லருன்னு சொல்லிட்டோம் ஆனால் இது சிமிலருன்னு சொல்லி நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லலை சிமிலருன்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஆங்கிளை வந்து ஆங்கிள் பிஏ ஃபைன் பண்ணணும் ஓகே அப்போ இதில் பார்த்திங்கனாக்கா இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் பாருங்களேன் இந்த ஆங்கிள் நைன்டி டிகிரி இந்த பி ஆங்கிள் வந்து சிக்ஸ்டி டிகிரி அப்போ நம்ம சிஏ ஆங்கிள் ஈஸியாக ஃபைன் பண்ணலாம் ஓகே அந்த சிஏ ஆங்கிள் எப்படிங்க சார் ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறது பாருங்கள் இப்போ பார்த்திங்கனாக்கா நைன்டி டிகிரி ஏ ஆங்கிள் வந்து நைன்ட்டி டிகிரி பி ஆங்கிள் வந்து சிக்ஸ்டி டிகிரி இந்த சி ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் ப்ளஸ் ஆங்கிள் சி இஸ் ஒன் எயிட்டி டிகிரி ஓகே இந்த ரைட் ஆங்கிள் இது ட்ரை அப்படினாவே அப்படின்னாவே த்ரீ ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் ஒன் எயிட்டி டிகிரி வரும் அதான் இந்த த்ரீ ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணும்போது ஈக்குவல் 180 ஒன் எயிட்டி நம்ம ரைட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த 90 சிக்ஸ்டியும் ஆட் பண்ணால் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஆங்கிள் C is equal to ஒன் எயிட்டி அடுத்து இந்த 150 வந்து ரைட் சைடு மூவ் ஆச்சு அப்படின்னாக்க ஆங்கிள் சியோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி மைனஸ் ஒன் ஃபிஃப்டி ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் 150 ஒன் எயிட்டியில் ஒன் ஃபிஃப்டியாக மைனஸ் பண்ணினா தேர்ட்டி டிகிரி ஓகே இப்போ ஆங்கிள் சி வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் தேர்ட்டி டிகிரின்னு எடுத்துருக்கோம் இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னாக்க சிமிலர் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ணிவிட்டோம் அப்போ கண்டிப்பாக இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஈக்குவலாக தான் இருக்கும் ஓகே இப்போ இந்த சி ஆங்கிளினுடைய கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எதுவும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா இது வந்து செகண்டு சைடு இது தேர்டு சைடு அதே மாதிரி இங்கே செகண்டு சைடும் தேர்டு சைடும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய பிளேஸ் இப்போ சி ஆங்கிள் வந்து நம்ம எவ்வளோன்னு ஃபைன் பண்ணிட்டோம் சி ஆங்கிள் வந்து தேர்ட்டி டிகிரி அப்படின்னு நம்ம இங்கே ஃபைன் பண்ணியிருக்கோம் ஓகே அதான் இங்கே நான் ரைட் பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா எந்த டூ லைன் ஜாயின் பண்ணும்போது இந்த சி ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா செகண்டு சைடும் தேர்டு சைடும் ஜாயின்ட் ஆகும்போது அதே மாதிரி இங்கே பாருங்கள் செகண்டு சைடும் தேர்டு சைடும் ஜாயின்ட் ஆகும்போது இந்த பி ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது அப்போ இந்த சி ஆங்கிளுக்கு கரஸ்பாண்டிங் சைடு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எது அப்படின்னாக்க பி ஆங்கிள் தான் அப்போ ஆங்கிள் சியும் ஆங்கிள் ஆங்கிள் பியும் என்னது ஈக்குவல் ஆங்கிள் சியும் ஆங்கிள் பியும் ஈக்குவல் அப்போ இந்த ஆங்கிள் சி இருக்கிற பிளேஸில் நம்ம என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னா தேர்ட்டி டிகிரி அப்ளை பண்ணலாம் அப்படி அப்ளை பண்ணும்போது ஆங்கிள் பியும் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னாக்க தேர்ட்டி டிகிரியாக தான் இருக்கும் இப்போ இந்த ஆங்கிள் வந்து நைன்ட்டி டிகிரி அப்படின்னா அதே மாதிரி கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து நைன்டி டிகிரியாக இருக்கும் இந்த ஆங்கிள் சிக்ஸ்டி டிகிரி அப்படின்னாக்க இந்த கியூங்குறதா இந்த பி ஆங்கிளுக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த கியூ ஆங்கிள் தான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் இது வந்து சிக்ஸ்டி டிகிரியாக இருக்கும் இது தேர்ட்டி டிகிரி இது வந்து என்னது நைன்டி டிகிரி ஓகே இந்த நைன்ட்டி டிகிரிங்கிறது கொஸ்டின்லேயும் கொடுத்துட்டாங்க டயக்ராம்லேயே ஓகேவா ரைட் அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் இதில் டயக்ராம் டிராப் பண்ணுற பாருங்கள் ஏ பாய் ஆஃப் ஹைட் நைன்டி சென்டிமீட்டர் இஸ் வாக்கிங் அவே ஃப்ரம் த பேஸ் ஆஃப் எ ஏ போஸ்ட் பேஸ் ஆஃப் எ லேம்ப் போஸ்ட் ஓகே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் இந்த லைன் வந்து லேம்ப் போஸ்ட் இது வந்து இந்த லைன் வந்து கிரவுண்டு ஓகே லேம்போஸ்டோட டாப்பையும் இந்த கிரவுண்டில் இந்த பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் ஜாயின் பண்ணுறோம் சரியா இப்போ இதுக்கு நேம் கொடுத்துக்கலாம் ஏபிசி இது மாதிரி நம்ம நேம் கொடுக்குறோம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க எ பாய் ஆஃப் ஹைட்டு நைன்டி சென்டிமீட்டர் இஸ் வாக்கிங் அவே ஃப்ரம் த பேஸ் ஆஃப் எ லேம்ப் போஸ்ட் அட் எ ஸ்பீட் ஆஃப் ஒன் பாயிண்ட் டூ மீட்டர் பர் செகண்ட் ஓகே இங்கே இந்த லேம்போஸ்ட் இருந்து எவ்வளோ ஸ்பீடில் அந்த பாய் வந்து ஒர்க் பண்ணுறாங்க நடக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஸ்பீடு வந்து ஒன் பாயிண்ட் டூ மீட்டர் பர் செகண்ட் ஓகே செகண்டுக்கு ஒன் பாயிண்ட் டூ மீட்டர் வேகத்தில் நடக்கிறாங்க அப்படி நடக்கும் பொழுது சரியா டைம் வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னாக்க ஃபோர் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபோர் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ எந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம் அப்படின்னாக்க இந்த பிளேஸில் வந்து இப்போ நிற்கிறோம் இந்த பாய் இது வந்து என்ன அப்படின்னாக்க பாய் இது வந்து போஸ்ட்டு இந்த ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க பாய் ஓகே போஸ்டோட ஹைட் என்ன சொல்லியிருக்காங்க இஃப் த போஸ்ட் இஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர் அபோவ் த கிரவுண்ட் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து இதில் ஷேடோ அப்படிங்கிறது வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து பாயோட ஹைட்டு ஃபஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க நைன்டி சென்டிமீட்டர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி சென்டிமீட்டர்னு இருக்குது இங்கே வந்து மீட்டரில் இருக்குது இங்கே வந்து மீட்டரில் இருக்குது இங்கே நைன்ட்டி சென்டிமீட்டர் இப்போ சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும் அப்படின்னாக்க ஹண்ட்ரட் ஹண்ட்ரடாக டிவைட் பண்ணணும் அப்படி ஹண்ட்ரட் ஹண்ட்ரடாவாக டிவைட் பண்ணும்போது ஜீரோ பாயிண்ட் நைன் ஜீரோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலன்னா ஜீரோ பாயிண்ட் நைன் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம் ஓகே இப்போ நம்ம எது கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஹிஸ் ஷேடோ கேஸ்ட் ஆஃப்டவர் ஃபோர் செகண்ட் ஓகே இங்கே இந்த பி பாயிண்ட்லேருந்து இந்த டி பாயிண்ட்டு வரையும் ட்ராவல் பண்ணக்கூடிய டைம் வந்து ஃபோர் செகண்டு இந்த ஃபோர் செகண்டுக்கு அப்புறம் இந்த பிளேஸில் வந்து அந்த பாய் வந்து நின்றுட்டுருக்கலாம் இங்கே நிற்கும்போது ஷேடோ இந்த பிளேஸில் வந்து ஷேடோ நிழல் வந்து விழுவுது ஓகே இது வந்து இந்த நிழல் வந்து எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த சம்மலை ஃபைன் பண்ண போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த ரெண்டு ட்ரயா இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு ட்ரையாங்கல் இருக்குது என்ன ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரயாங்கிள் பிக் ட்ரையங்கிள் ஏபிசிங்கிற ட்ரையாங்கல் இருக்குது அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ட்ரையாங்கிள் சிடிபி இருக்குது சிடி இது வந்து இப்போ எடுத்துக்கலாம் ஓகே ஏபிசிடிஇ ஓகே சிடிஇ சிடிஇ இந்த ரெண்டு ட்ரையாங்களும் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா லேம்போஸ்ட்டு இது வந்து பாய் அப்போ கண்டிப்பாக கிரவுண்டுக்கும் இந்த லேம்ப் போஸ்ட்டுக்கும் எவ்வளோ டிகிரி ஃபார்ம் ஆகும் அப்படின்னாக்கா நைன்டி டிகிரி ஃபார்ம் ஆகும் ஓகே அப்போ ஆங்கிள் ஏபிஇ ஓகே இந்த பிக் ட்ரையாங்கிளில் இந்த ஏபிஇ இந்த ஆங்கிளும் ஸ்மால் ட்ரையாங்கிளில் சிடிஇ சிடிஇ இந்த ஆங்கிளும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா நைன்டி டிகிரி இருக்குது அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லேயும் இந்த இங்கிற ஆங்கிள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னாக்க காமன் ஆங்கிளாக இருக்குது ஆங்கிள் இஇஸ் காமன் ஆங்கிள் ஈஸ் காமன் ஆங்கிள் ஏஏ ஓகே இப்போ பை ஏஏ ஏஏ சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லிடலாம் ஏஏ சிமிலாரிட்டி ஓகே ஏஏ சிமிலாரிட்டி அப்போ இந்த சிமிலாரிட்டி கிரிட்டீரியாவை நம்ம சொன்னதுனால ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் ட்ரையாங்கிள் சிடிஇ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள்னு இப்போ சொல்லிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோவை ஈக்குவல் பண்ணலாம் ஓகே இப்போ இதில் பாருங்கள் இந்த ஏபி சைடோட பிக் ட்ரையாங்கிள் கூடிய சைடு ஏபி சைடு நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அதில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த நைன்டி டிகிரி சிம்பிள் மட்டும் இருக்குது அதேமாதிரி இந்த ஸ்மால் ட்ரையாங்கலில் இந்த லைன் இந்த சிடிங்கிற லைனில் தான் நைன்டி டிகிரி சிம்பிள் மட்டும் இருக்குது அப்போ ஏபி பை சிடி இஸ் ஈக்குவல்டு அடுத்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கிறது இந்த ஹரிசாண்டர் லைனில் தான் கொடுத்துருக்கேன் அந்த கிரவுண்ட் லைனில் இப்போ பிக் ட்ரையாங்கிளில் பிஇ அப்படிங்கிறத நான் எடுக்கிறேன் பிஇ டிவைட் பை ஸ்மால் ட்ரையாங்கிளில் டிஇ ஓகே கரஸ்பாண்டிங் சைட்ஸினுடைய ரேஷியோவை ஈக்குவல் பண்ணி எழுதியிருக்கோம் எது தேவையோ அதை மட்டும் நம்ம ஈக்குவல் பண்ணி எழுதிக்கிறோம் இப்போ ஏபியினுடைய டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னாக்கா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர் த்ரீ பாயிண்ட் சிக்ஸு சிடி சிடி வந்து எவ்வளோ அப்படின்னாக்கா நைன்டி சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அதை மீட்டரை கன்வெர்ட் பண்ணும்போது மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது ஓகே கொஸ்டின்ல வந்து நைன்ட்டி சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அதை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது ஹண்ட்ரடாக டிவைட் பண்ணிடணும் அப்போ ஜீரோ பாயிண்ட் நயன் மீட்டர் ஜீரோ பாயிண்ட் நயன் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு அடுத்து நெக்ஸ்ட்டு பிஇ பி பாயிண்ட்லேருந்து இ பாயிண்ட் வரையும் என்ன அப்படின்னாக்க இப்போ ஸ்பீடு டைம் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்க இந்த டைமையும் ஸ்பீடையும் மல்டிபிள் பண்ணிடணும் அப்போ டுவெல் ஃபோர் சார் ஃபார்ட்டி எயிட் ஓகே டுவெல் ஃபோர் சார் ஃபார்ட்டி எயிட் அப்போ ஒரு டிஜித் தள்ளி பாயிண்ட் மார்க் பண்ணும்போது ஃபோர் பாயிண்ட் எயிட் மீட்டர்னு வரும் அப்போ பி பாயிண்ட்லேருந்து இ பாயிண்ட் வரையும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னாக்க ஃபோர் பாயிண்ட் எயிட் ஃபோர் பாயிண்ட் எயிட் ப்ளஸ் எக்ஸ்ன்னு வரும் அடுத்து டி பாயிண்ட்லேருந்து இ பாயிண்ட் வரையும் பார்த்தீங்கன்னாக்க எக்ஸுன்னு வரும் இப்போ இதில் பாருங்கள் நியூமரேட்டர்லேயும் ஒரு டிஜி தள்ளி பாயிண்ட் இருக்குது டினாமினேட்லையும் ஒரு டிஜி தள்ளி பாயிண்ட் இருக்குது அப்போ அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னாக்க தேர்ட்டி சிக்ஸ் பை நயன்னு எழுதிக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபோர் பாயிண்ட் எயிட் ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் இப்போ இதில் பாருங்கள் ஒன் நைன் சார் நயன் நயன் ஃபோர் சார் தேர்ட்டி சிக்ஸ் இந்த எக்ஸ் இந்த வந்தால் மல்டிப்ளிகேஷன் ஆகும் ஃபோரோட 4x எக்ஸ் to 4.8 ஃபோர் x எயிட் ப்ளஸ் அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த x லெஃப்ட் சைடு மூவ் பண்ணாக்க ஃபோர் x மைனஸ் equal to 4.8 டு ஃபோர் பாயிண்ட் எயிட் ஃபோர் எக்ஸில் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3x எக்ஸ் கிடைக்கும் இங்கே ரைட் சைடில் என்ன இருக்கு அப்படினாக 4.8 இருக்கு எயிட் இருக்குது ஓகே அடுத்து எக்ஸ் ஈக்குவல் ஃபோர் divided by.. இந்த 3 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அப்போ இங்கே வந்தாக டிவைடில் வந்துடும் ஒன் த்ரீ சார் த்ரீ ஒன் த்ரீ சார் த்ரீ இந்த பாயிண்ட்டை வச்சுக்கலாம் ரிமைனிங் 1 இருக்கு இல்லையா சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் ஓகே அப்புறம் நம்ம ஃபைனலாக எக்ஸ் ஈக்வல் ஒன் பாயிண்ட் மீட்டர் இதுதான் இந்த சம்மோட ஆன்சர் ஓகே இங்கே என்ன கேட்டிருந்தாங்க இந்த சம்மில் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் இ ஷேடோ கேஸ் ஆஃப்டர் ஃபோர் செகன் ஓகே இந்த டி இருந்து ஈ பாயிண்ட் ஓரிங் இதுதான் என்ன ஷேடோ ஓகே இந்த ஷேடோவோட லென்த்து தான் ஃபைன் பண்ண சொன்னாங்க அதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்கே ஃபைன் பண்ணியிருக்கோம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் சம் போகலாம் நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஓகே எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் சிஇடியும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க ஓகே ப்ரூஃப் தட் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள் நம்ம என்ன பண்ணணும் ப்ரூஃப் பண்ணணும் ஓகே இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிளும் ப்ரூவ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸு ஓகே டி பாயிண்ட்லேருந்து இருந்து இ பாயிண்ட் வரையும் எக்ஸுன்னு சொல்லியிருக்காங்க அந்த எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணணும் ஓகே ரைட் இப்போ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இல்லையா ட்ரையாங்கிள் சிஏபி அண்டு ட்ரையாங்கிள் சிஇடி இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரெண்டு ட்ரையாங்கி தான் இப்போ எடுத்து எழுதியிருக்கேன் அது எந்தெந்த ட்ரையாங்கிள் அப்படின்னாக்க சிஏபிங்கிறது பிக் ட்ரையாங்கிள் சிஇடி அப்படிங்கிறது இந்த ஸ்மால் ட்ரையாங்கிள் ஓகே இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லிட்டு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க ஓகே இந்த ரெண்டு ஆங்கிலும் ஈக்குவல்னு சொல்லி கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க அப்போ அதை அப்படியே எழுதிக்கலாம் ஆங்கிள் ஏ ஓகே பாருங்க இந்த ரிசல்ட்டை அப்படியே நம்ம இங்கே எடுத்து எழுத வேண்டியது தான் ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் சிஏடி ஓகே இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க பை கிவன் ஓகே கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லேயும் இந்த சிங்கிற ஆங்கிள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா காமன் ஆங்கிளாக இருக்குது ஆங்கிள் சி இஸ் காமன் ஆங்கிள் சி இஸ் காமன் இதுவும் ஆங்கிள் தான் அப்போ பை பை ஏஏ சிமிலாரிட்டி பை ஏஏ சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் இந்த பை ஏஏ சிமிலாரிட்டி கிரிட்டீரியாவை நம்ம ப்ரூவ் பண்ணதுனால இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் என்னது சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிடலாம் ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் ட்ரையாங்கிள் சிஇடி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள்னு நம்ம இப்போ சொல்லிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் கரஸ்பாண்டிங் சைட்ஸினுடைய ரேஷியோவை ஈக்குவல் பண்ணி எழுதலாம் ஓகே இப்போ அது பாருங்கள் இப்போ நிலதுகிறேன் பாருங்கள் இப்போ இதில் சிஏபிங்கிறது இந்த பிக் ட்ரையாங்கிள் வருது இப்போ பிக் ட்ரையாங்கிளில் நம்ம எந்த சைடு எடுக்கிறோம் அப்படின்னா இந்த சிஏ சைடை நான் எடுக்கிறேன் ஓகே அப்போ இந்த ஸ்மால் ட்ரையாங்கல்லாம் எந்த சைடு வரும் இப்போ இந்த பிக் ட்ரையாங்கிளில் பார்த்திங்கன்னா இந்த ஏங்கிற ஆங்கிள் ஓகே இந்த காமன் ஆங்கிள் இருக்குது ஓகே இங்கே சிமிலர்னு சொன்னதுனால நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதுலேயே இது சிமிலர்னு ப்ரூஃப் பண்ணணும் இதுலேயும் நம்ம எடுக்கலாம் இல்லைன்னா இங்கேருந்து இங்கே இருந்த டயக்ராமில் இருந்து கூட நம்ம எடுத்துக்கலாம் ஓகே சி பாயிண்ட்லேருந்து ஏ பாயிண்ட்டு வரையும் ஓகே இந்த சிஏ சைடு நம்ம எடுத்துருக்கோம் அடுத்து நெக்ஸ்ட்டு இதுக்கு கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிலு தானே ஈக்குவல் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவல் ஆங்கிள் இருக்குது அடுத்து இந்த சிங்கிற காமன் ஆங்கிள் இருக்குது இந்த ரெண்டு ஆங்கிளுமே இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சிஇ சைடில் தான் இந்த காமன் ஆங்கிளும் இருக்குது இந்த ஈக்குவல் ஆங்கிளும் இருக்குது அப்போ எது எடுக்கணும் அப்படின்னா அந்த சுமால் ட்ரையாங்கலில் சிஇ சைடு எடுக்கணும் அடுத்து நெக்ஸ்ட்டு எந்த சைடு எடுக்கணும்னா ஏபி சைடு எடுக்கணும் பாருங்கள் இந்த சைடு எடுக்கணும் ஏபி பை ஓகே இந்த சைடு எடுக்கிறோம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா அந்த கிவன் ஈக்குவல் சைடு தான் இதில் இருக்குது அப்போ இதுலேயும் அதே மாதிரி எது இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த டிஇ சைடில் தான் அந்த கொஷின்லேயே கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஈக்குவல் சைடு இருக்குது அப்போ இதில் டிஇ அப்படிங்கிறது எழுதிக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட்டு ரிமைனிங் சைடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பிக் ட்ரையாங்கிளில் இந்த சிபி சைடு இருக்குது பிக் ட்ரையாங்கிளில் சிபி சைடு இருக்குது ஸ்மால் இப்போ இந்த பிக் ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிபி சைடு தான் நம்ம சூஸ் பண்ணோம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிற காமன் ஆங்கிள் மட்டும்தான் இருக்குது அப்போ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த சிடி சைடில் தான் இந்த காமன் ஆங்கிள் இருக்குது சிடி ஓகே ரைட் இப்போ இதில் நம்ம எது தேவையோ அதை மட்டும் இப்போ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம் வேல்யூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க சிஏவோட வேல்யூ வந்து செவன் ப்ளஸ் எயிட்டு சி பாயிண்ட்லேருந்து ஏ பாயிண்ட்டு வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஃபிஃப்டீன் வருது ஓகே ஏபி பை டிஇ அது எது ஸ்மாலாக இருக்கோ அதை கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் சரி ஓகே இப்போ சி இருந்து ஏ பாயிண்ட்டு வரையும் எவ்வளோ பண்ணாக்க ஃபிஃப்டி பை அடுத்து சி இருந்து இ பாயிண்ட் வரையும் டென் இஸ் ஈக்குவல் டு அடுத்து ஏ ஏபி வேல்யூ நம்ம அப்ளை பண்ணமுல்லையா அப்போ ஏ இருந்து பி பாயிண்ட்டு வரையும் நயன் அடுத்து பாருங்கள் டியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்க டி பாயிண்ட்லேருந்து இ பாயிண்ட் வரையும் எக்ஸு அடுத்து சிபியோட வேல்யூ வந்து பி இருந்து சி பாயிண்ட் வரைக்கும் அப்போ டென்னையும் டூவியும் ஆட் பண்ணாக்க டுவெல் அடுத்து நெக்ஸ்ட்டு சி பாயிண்ட்லேருந்து டி பாயிண்ட் வரையும் பாருங்கள் சி பாயிண்ட்லேருந்து டி பாயிண்ட் வரையும் எயிட் இப்போ இதில் எதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் எது எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டையும் சூஸ் பண்ணாலும் எக்ஸோட வேல்யூ சேமாக தான் வரும் இது ரெண்டையும் சூஸ் பண்ணாலும் எக்ஸோட வேல்யூ சேமாக தான் வரும் இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் நைன் பை எக்ஸ் ஈக்குவல் டுவல் பை எயிட்டு இப்போ இதில் பாருங்கள் ஃபோர்த்து டேபிளில் கேன்சல் பண்ணுறேன் டூ ஃபோர் சார் எயிட்டா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ ஃபோர் சார் டுவெல் ஓகே அடுத்தது நியூமரேட்ருக்கு நியூமரே கேன்சல் பண்ணலாம் ஒன் த்ரீ சார் த்ரீ 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 சார் நயன் எக்ஸ் இங்கே போயிடும் டூ இங்கே மல்டிபிளிகேஷன் மல்டிபிகேஷன் ஆகிரும் த்ரீ இன்ட்டு டூ ஈக்குவல் டு எக்ஸு ஓனலாக எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னாக்க சிக்ஸ் சென்டிமீட்டர் ஓகே சிக்ஸ் சென்டிமீட்டர் ஓகே இந்த எக்ஸோட வேல்யூ தான் இந்த சம்மில் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே ரைட் அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகே டயக்ராமும் கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க இப்போ அதில் பார்த்தீங்கன்னா கியூஏ அண்டு பிபிஆர் பர்பண்டிகுலர் டு ஏபி இந்த கியூஏங்கிற இந்த லைனும் க்யூஏங்கிற இந்த லைனும் பிபிங்கிற இந்த லைனும் பார்த்தீங்கனாக்க எப்படி இருக்குது எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னாக்க இந்த ஏபி இந்த ஏபி சைடுக்கு பர்பர்டிகுலராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க அந்த மெஷர்மெண்ட்லாம் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ எது வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க ஏ பாயிண்ட்ல வந்து கியூ பாயிண்ட்டு வரைக்கும் ஓகே இங்கே கொசி மார்க் போட்டுக்கலாம் சரியா இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஃபைன் பண்ணுவோம் சென்டிமீட்டரில் ஓகே இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க இதில் ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது ஏ ஓ கியூ இது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அடுத்து நெக்ஸ்ட்டு பிஓபி இது செகண்ட் ட்ரையாங்கிள் ஓகே இந்த ரெண்டு ட்ரயாங்கிளையுமே பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எழுதிக்கலாம் ட்ரையாங்கிள் ஏஓகியூ ட்ரையாங்கிள் ஏஓகியூ அண்டு ட்ரையாங்கிள் பிஓபி பிஓபி இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எழுதிக்கிட்டோம் ஓகேவா இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லணும்னா சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லணும் ஓகே இப்போ இதில் பாருங்கள் இந்த ரெண்டு ட்ரையாங்களுமே இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளையும் ஒரு ஆங்கிள் நைன்டி டிகிரி இருக்குது செகண்ட் ட்ரையாங்கிளிலையும் ஒரு ஆங்கிள் வந்து நைன்டி டிகிரி இருக்குது அப்போ நம்ம எது அதை எழுதலாமா கியூஏஓ க்யூஏ அல்லது ஓஏக்கியூ நம்ம எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் ஓகே ஆனால் அந்த நைன்டி டிகிரிங்கிறது கரெக்டாக எப்படி வரணும் இந்த ஏ வந்து மிடிலில் வரணும் ஓகே அப்போ நம்ம ஓஏ ஓஏகியூ ஆங்கிள் ஓஏ ஓஏகியூ இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் அதே மாதிரி செகண்ட் ட்ரையாங்கல்லே நைன்ட்டி டிகிரி அப்படிங்குற பார்க்கும் நைன்ட்டி டிகிரி எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ளேஸில் இருக்குது அப்போ ஓபிபி ஆங்கிள் ஓபிபி ஈக்குவல் டு நைன்டி டிகிரி அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த ஆங்கிளும் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிளும் செகண்டு ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிளும் பார்த்தீங்கன்னாக்க ஈக்குவலாக இருக்குது எப்படிங்க சார் இது ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னாக்க வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆங்கிள்ஸாக ஈக்குவல் ஓகே இதை நான் எழுதுகிறேன் பாருங்கள் ஆங்கிள் ஏ ஓ கியூ ஆங்கிள் ஏ கியூ ஈக்குவல் டு ஆங்கிள் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க வெட்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஓகே வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அதனால தான் இந்த ரெண்டு ஆங்கிலும் ஈக்குவல் சொல்றாங்க ஓகே இது வந்து இந்த ரெண்டு ஆங்கிலும் நைன்டி டிகிரி இந்த ரெண்டு ஆங்கிலும் வெர்டிகுலி ஆப்போசிட் ஆங்கிள் கான்செப்டில் ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஓகே பை ஏஏ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் ரெண்டு ஆங்கிள் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொன்னதுனால ஏஏ கிரிட்டீரியா சிமிலாரிட்டி நம்ம சொல்கிறோம் ஏஏ சிமிலாரிட்டி பை ஏஏ சிமிலாரிட்டி ஓகே அதனால் ஏஏ சிமிலாரிட்டின்னு சொன்னதுனால ட்ரையாங்கிள் ஏஓகியூ சிமில்லர் ட்ரையாங்கிள் பிஓபி ஓகே இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள் இப்போ நம்ம சொல்லிட்டோம் இப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோவை எழுதலாம் ஓகே இப்போ இந்த சைடு வந்து நம்ம ஃபைன் பண்ணணும் ஓகே இப்போ பிக் ட்ரையாங்கிளில் ஏ எடுத்துக்கலாம் இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நைன்டி டிகிரி சிம்பிள் மட்டும்தான் இருக்குது அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எது எடுக்கணும் அப்படின்னாக்க நைன்டி டிகிரி சிம்பிள் மட்டும் இருக்கிற சைடு எது அப்படின்னு பாருங்கள் ஏகியூ ஏகியூ பை இந்த சைடு மட்டும்தான் இந்த பிபி சைடு மட்டுந்தான் வரும் பிபி ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்க இந்த சைடு வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா இந்த வேல்யூ நம்ம ஈக்குவல் பண்ணுங்கள் ஏஓ இந்த சைடு எடுக்கிறேன் ஓகே ஏஓ இந்த சைடு எடுக்கிறேன் இந்த சைடில் பார்த்திங்கன்னா நைன்டி டிகிரியும் இருக்குது இந்த ஈக்குவல் ஆங்கிலும் இருக்குது அப்போ இந்த எந்த சைடில் பாருங்கள் பாருங்கள் இந்த ஓபி இந்த சைடில் தான் நைன்டி டிகிரியும் இருக்குது இந்த ஈக்குவல்னு சொன்ன ஆங்கிளும் இருக்குது அப்போ ஓபி நம்ம எழுதணும் ஓபி இப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து நம்ம ஈக்குவல் பண்ணியிருக்கோம் ஈக்குவல் பண்ணி ரேஷியோவில் எழுதியிருக்கோம் ஓகே இப்போ ஏ க்யூ வந்து நம்ம இந்த சம்மில் ஃபைன் பண்ணணும் அதனால் இந்த ஏ க்யூவை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படியே எழுதிக்கலாம் பிபியினுடைய வேல்யூ என்னென்னு பாருங்கள் பிபியினுடைய வேல்யூ நயன் ஈக்குவல் டு ஏ ஓவோட வேல்யூ ஏ ஓவோட வேல்யூ வந்து டென்னு ஓபியினுடைய வேல்யூ வந்து சிக்ஸு அப்போ டென் பை சிக்ஸ்னு எழுதிக்கலாம் டென் பை சிக்ஸ் இப்போ சிம்ளியர் பண்ணுற மாதிரிங்க த்ரீ டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாம் இதில் வந்து த்ரீ த்ரீ சார் நயன் சிக்ஸில் எத்தனை டைம்ஸ் த்ரீ இருக்குது அப்படின்னா டூ த்ரீ சார் சிக்ஸு அடுத்து ஒன் டூ சார் டூ ஃபைவ் டூ சார் டென் இப்போ பாருங்கள் ஏகியூ ஈக்குவல்டு இங்கே த்ரீ வந்து டிவைடில் இருக்குது அது ரைச்சர் போனால் ஃபைவோட மல்டிப்புள் ஆகும் அப்போ ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஏ ஏகியூக்குவல் டு ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் ஓகே இந்த சம்மில் ஏ பாயிண்ட்லேருந்து ஏகியூ சைடோட மெஷர்மெண்ட்டு தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே அதை நம்ம என்ன பண்ணிட்டோம் ஃபைன் பண்ணிட்டோம் ஓகே ரைட் அடுத்து நெக்ஸ்ட்டு செவன்த் சம் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் செவன் இப்போ இதில் பாருங்க டூ ட்ரையாங்கிள் என்னென்ன ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா டூ சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் ட்ரையாங்கிள் பி கியூஆர் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க இந்த ரெண்டு ட்ரையாங்கிளினுடைய பெரிமீட்டர் வேல்யூ கொடுத்துட்டாங்க தேர்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் அண்டு ட்வெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெண்டு சைட்ஸினுடைய இந்த ரெண்டு பெரிமீட்டர் நம்ம ரேஷியோவில் எழுதலாம் தேர்ட்டி சிக்ஸ் பை டுவெண்ட்டி ஃபோர் இஸ் ஈக்வல் டு ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி டிவைடட் பை இந்த டுவெண்ட்டி ஃபோருங்கிறது பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் ஓகே இந்த பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி டிவைட் பை பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுடைய பெரிமீட்டர் வேல்யூவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ரேஷியோவில் எழுதியிருக்கோம் இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னாக்க அந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸினுடைய ரேஷியோவுக்கு ஈக்குவலாக இருக்கும் இங்கே வந்து பிக்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் பாருங்கள் பிக்யூ சைடு கொடுத்துட்டாங்க இது வந்து சுமால் ட்ரையாங்கிள் இது வந்து பிக்யூஆர் செகண்ட் ட்ரையாங்கிள் இது ஃபஸ்ட்டு ட்ரையங்கிள் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளினுடைய பெருமீட்டர் வேல்யூ தான் இங்கே நம்ம தேர்ட்டி சிக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் அப்போ நம்ம இந்த பிக்யூ சைடுக்கு கரஸ்பாண்டிங் சைடு எது அப்படின்னா இந்த ஏபி சைடு தான் ஏன்னா ஏபி தான் இங்கே ஃபைம் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ ஏபி தான் இங்கே மேலே வளரணும் ஏபி பை ஓகே இப்போ தேர்ட்டி சிக்ஸ் பை டொண்ட்டி ஃபோர் ஏபி பை இந்த பிக்யூனுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டென் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம் இதில் பாருங்கள் டூ டேபிளில் கேன்சல் பண்ணால் ஃபைவ் டூ சார் டென் இப்போ இதில் பாருங்கள் ஒன் டூ சார் டூ 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 சார் ஃபோர் அடுத்து பாருங்கள் டுவெல்த்து டேபிளில் கேன்சல் பண்ணலாம் ஒன் டுவெல் சார் டுவெல் த்ரீ டுவெல் சார் தேர்ட்டி சிக்ஸ் ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த ஃபைவ் வந்து த்ரீயோட மல்டிப்புள் ஆகும் த்ரீ இன்ட்டு ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஓகே இப்போ இதில் பாருங்கள் த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீன் த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் ஓகே இங்கே என்ன கொஸ்டின் என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க ஃபைண்ட் ஏபி தானே கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அந்த இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கில் இருக்கக்கூடிய அந்த ஏபி சைடு ஓகே அந்த ஒரு சைடோட வேல்யூ மட்டும் ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க அந்த சைடோட வேல்யூ என்ன அப்படின்னாக்கா ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் எயிட் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இந்த சம் வந்து லாஸ்ட்டு சம்மு இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏரியா கான்செப்ட் இதில் பாருங்கள் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்டு ட்ரையாங்கிள் டிஇஎஃப் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கொஸ்டினில் சிமிலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க சிமிலர்னே கொடுத்துட்டாங்க அதனால தான் இந்த அண்டை அடிச்சுட்டு நான் என்ன பண்ணிட்டேன் சிமிலர் அப்படின்னு நம்ம போட்டிருக்கேன் ஓகே இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க ஏரியா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளினுடைய ஏரியாவை நம்ம என்ன பண்ணலாம் ரேஷியோவில் எழுதலாம் அதில் ஒரு ட்ரையாங்கிளினுடைய ஏரியா இப்போ பாருங்கள் எழுதுறேன் பாருங்கள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி டிவைட் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னாக்க கரஸ்பாண்டிங் சைடை ஸ்கொயர் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் கரஸ்பாண்டிங் சைட்ஸுடைய ரேஷியோவை ஸ்கொயர் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இப்போ இந்த ஏபிசி இந்த ட்ரையாங்கிளில் இந்த ட்ரையாங்கிளில் எந்த சைடு வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா இந்த பிசி சைடோட வேல்யூ கொடுத்துருக்காங்க இந்த சைடுக்கு கரஸ்பாண்டிங் சைடு எது அப்படின்னா இஎஃப் பாருங்கள் இஎஃப்பும் கொடுத்துட்டாங்க அப்போ பிசி ஓகே இந்த ட்ரையாங்கிளில் பிசி சைடு இருக்குது இந்த EF இஎஃபோட வேல்யூ கொடுத்துருக்காங்க இந்த சைடு வருதுங்க பிசி பை EF, இந்த சைடையும் ஸ்கொயர் பண்ணணும் இந்த இஎஃப் சைடையும் ஸ்கொயர் பண்ணணும் இப்போ வேல்யூ அப்ளை பண்ணலாம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி வேல்யூ என்ன அப்படின்னா 54 ஃபோர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஃபிஃப்டி ஃபோர் of பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் ஈக்குவல் டு இதில் பார்த்திங்கன்னா பிசி சைடோட வேல்யூ கொஸ்டின்லாம் கொடுத்துருக்காங்களா கொடுத்துருக்காங்க த்ரீ ஸ்கொயர் பை இஎஃப்வோட வேல்யூ வந்து ஃபோருன்னு கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம ஸ்கொயரில் எழுதிக்கலாம் ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் டிவைட் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் ஈக்குவல் டு த்ரீயை ஸ்கொயர் பண்ணால் நைனு ஃபோரை ஸ்கொயர் பண்ணால் சிக்ஸ்டீன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபிஃப்டி ஃபோருக்கும் நைனும் கேன்சல் பண்ணலாமா ஒன் நைன் சார் நைன் நைன்த் டேபிள் அப்படியே வாங்க ஒன் நைன் சார் நைனாக ஃபிஃப்டி ஃபோரில் நைன் வந்து சிக்ஸ் டைம்ஸ் இருக்கும் ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த 16 இந்தான கொண்டு வந்துடலாம் இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் def ரைட் சைடு மூவ் பண்ணிடலாம் அப்போ சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ்டீன் ஈக்குவல் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் ஓகே இப்போ அந்த சிக்ஸையும் சிக்ஸ்டீனையும் அப்ளை பண்ணும்போது சிக்ஸ் சிக்ஸ் சார் தேர்ட்டி சிக்ஸுக்கு சிக்ஸு ரிமைனிங் த்ரீ இருக்கும் சிக்ஸ் ஒன் சார் சிக்ஸு சிக்ஸ்டீன் த்ரீயும் மல்டிபிள் பண்ணும்போது நயன் இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் ஓகே நைன்டி சிக்ஸ் இப்போ இதை கரெக்டாக எழுதிக்கலாம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் ஈக்குவல் நைன்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதான் இந்த சம்மில் நம்மளை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே இந்த டிஇஎஃப் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன அப்படின்னா நைன்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகே விவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம டோட்டலாக வந்து ஃபோர்த் யூனிட்டில் ஃபஸ்ட்டு எயிட் எக்ஸாம்பிள்ஸ்னுடைய சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இந்த எயிட் எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ரெட் கலர் வேர்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னாக்க அந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற வேர்டுக்கு மேலேயே லைக் சிம்பிள் இருக்கும் ஷேர் சிம்பிள் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி லைக் சிம்பில் க்ளிக் பண்ணிடுங்க பக்கத்துலேயே ஷேர் சிம்பிள் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச டென்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல் யூவர்ஸ் ஈ நெக்ஸ்ட் வீடியோ